ஓம் சாந்தி. அழகான அந்த பாடலை கேட்டோம். அவ்வளவு இனிமையாக இருந்தது அந்த மனதினுடைய அந்த அன்பினுடைய அலைகள், அவ்வளவு இனிமையாக இருந்தது. எவ்வளவுதான் பரமாத்மாவுடைய மகிமை பாடினாலும் எழுதினாலும் ஒன்றும் முடியாது. அவ்வளவு விசேஷங்களை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார் பரமாத்மா. அதனால்தான் அந்த பாடனுடைய வரிகளை திரும்ப திரும்ப கேட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய மனது எப்படி இருக்கும், அவ்வளவு குஷி நிறையும். வாருங்கள், நாம் ஒரு கமெண்ட் மூலமாக மனதிற்கு குஷியை கொடுக்கலாம். நேராக அமர்ந்து கொண்டு என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய அந்நட்சத்திரமாக நான் விளங்கிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மனதின் மூலமாக ஏகாகிரத நிலையை கொண்டு வந்து நான் சம்பூர்ண பரிசாவாக என்னுடைய உடம்பை விட்டு வெளியேறுகின்றேன். குஷியோடு நான் எல்லா சக்திகளையும் இந்த உலக ஆத்மாக்களுக்காகவும் இயற்கைகளுக்கு கொடுத்து கொண்டே நான் மெதுமெதுவாக மழை மேகங்களை தாண்டி ஐந்து தத்துவங்களையும் தாண்டி சூட்சும உலகத்தில் அவ்வக்த பிரம்மா பாபாவை அதிகாரபூர்வமாக நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அவரிடமிருந்து எல்லா விதமான அந்த ஏகாகிரத்தாவுடைய சக்தியை நான் பெற்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தலை மீது ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கின்றது. நான் இப்பொழுது மகானாத்தா ஆத்மாகிவிட்டேன். அவ்வளவு விசேஷமான வரதானங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார், ஸ்பெஷலான வரதானங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக அவருடைய கண்களிலிருந்து அவ்வக்த பாப்தாதாவை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். சங்கமகத்தினுடைய அந்த மங்களகரமான நிகழ்ச்சியை நடந்து கொண்டிருக்கின்றேன். அவ்வளவு இனிமையான ஒரு சந்திப்பு இது. எல்லா விதமான அந்த ஏகாகிரதாவுடைய சக்தி நான் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கும் இயற்கைகளுக்கும் நான் சக்திகளை தானமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். தேவதையை போல் நான் கையை நீட்டிக்கொண்டு இந்த உலகத்திற்கு சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்படியாக எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு அவ்வக்த பிரம்மா பாபாவையும் அவ்வக்த பாப்தாதாவையும் நான் சந்தித்து விட்டு மெதுமெதுவாக நான் கீழே இறங்கி என்னுடைய உடம்பை ஆதாரமாக எடுத்து கொண்டு விட்டேன். இன்றைய நாள் முழுவதும் இந்த பயிற்சியை நான் என்னுடைய ஏகாகிரத சக்தி மூலமாக நான் பயன்படுத்தி வெற்றி பெறுவேன். ஓம் சாந்தி. வாருங்கள், அழகான நாம் அந்த பாடலை கேட்டோம், இனிமையான கமெண்ட்ரி கொடுத்தோம். எவ்வளவு இனிமையாக இருந்தது. வாருங்கள், இன்றிலிருந்து நாம் அந்த ஏகாகிரத நிலையை பற்றி முழுமையாக பிரம்மா பாபா எப்படி வெற்றி பெற்றார் அப்படின்றதை நாம் பார்க்கலாம். இன்று வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு தொடர்களில் தர்மராஜ் வரவில்லை, ஆனால் பிரம்மா பாபா அந்த ஏகாகிரத நிலையை பயன்படுத்தி அன்னைக்கு வானிலை நான் பார்த்து இல்லையா, 15/11/2003 வானிலையில் எப்படி அந்த ஏகாகிரத நிலையை பயன்படுத்தி அவர் வெற்றி பெற்றார், அதனுடைய ஆதாரத்தில் நான் இப்பொழுது ஒரு ஐந்து தொடர்களாக அந்த ஏகாகிரத என்றால் என்ன, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் அதை எப்படி பயன்படுத்தி, அவர்களுக்கே தெரியாது அந்த மன நிலை ஒருமைப்பாடு, அந்த ஏகாகிரத நிலை எப்படி அவர்கள் வெற்றி பெற்றால் பெற்றிருந்தார்கள் எல்லா மகான் ஆத்மாக்களும் சரி, ஆனால் அவர்களிலும் சிறந்தவராக விளங்கியிருக்கின்றார் பிரம்மா பாபா. அந்த யுக்தியை பயன்படுத்தி அதை நாம் பிரம்மகுமார் குமாரிகளும் சரி, அதை ஏகாகிரத மூலமாக பிரம்மா பாபா எப்படி அந்த மானசீக அந்த ஏகாகிரதாவில் அவர் முதன்மையானவராக எப்படி ஆனார். அதனால்தான் இங்கு பாருங்கள், நம்ம பேப்பரில் பார்த்துருப்போம், என்ன பார்த்துருப்போம், இந்த 1000 வருடங்களினுடைய விஷயங்களை எடுத்து பார்த்தால் பாருங்கள், அது வாரங்களாக இருந்தாலும் சரி மாதங்களுடைய செய்திகளை நீங்கள் பாருங்கள், என்ன போட்டிருப்பார்கள் அந்த பத்திரிகைகளில். அதாவது அந்த 1000 வருடத்திற்கு மேலாக உள்ள அந்த மதிப்பிற்குரிய மகான் ஆத்மாக்கள் இருந்தாலும் சரி, மதிப்பிற்குரிய அந்த பிரசித்தியமான அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி,
அந்த ஆற்றல் அந்த சக்தி வாய்ந்த விஞ்ஞானிகளும் சரி அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருந்தாலும் சரி வெற்றி வாகசூடிய அந்த 1000 வருடத்திற்கு முன்னாடி செய்திருந்திருக்கக்கூடிய அந்த வெற்றி வாகசூடிய இராணுவ கமாண்டர்கள் இருந்தாலும் சரி அதன் கூடவே சரி அறிவார்ந்த சிந்தனையாளர்கள் சிறந்த எழுத்தாளர்களும் சரி அந்த கலை நுட்பமான அந்த அறிவார்ந்த அந்த வாழ்க்கையினுடைய முக்கியமான செய்திகளை போட்டு அவர்கள் வெளிப்பட செய்திருக்கின்றார்கள் அந்த பத்திரிகைகள் அவருடைய விசேஷத்தை சொல்லி. காரணம் அவர்களுடைய எண்ணங்களும் சரி அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் சரி அந்த சிறந்த காரியங்கள் அவர்களை சமுதாயத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த 1000 வருடத்தினுடைய அந்த மகானாத்மாக்கள் எல்லாருமே சரி எப்படி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த செய்தியை பத்திரிகையில் போட்டு அவர்கள் விசேஷத்தை மக்களுக்கு சமுதாயத்திற்கு அவர்கள் வெற்றி வாகையை சூடியிருக்கின்றார்கள். 1000 வருடத்திற்கு முன்னாடி இருந்த அந்த விசேஷங்களை சொல்லி அதனால் உலக மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்தினார்கள். அதனால்தான் லட்சக்கணக்கான அந்த ஆத்மாக்கள் அந்த கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் ஒரு பிரபாவத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி அந்த 1000 வருடங்கள் கழித்து அந்த அதற்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கின்றார்கள்னா 100 வருடத்தினுடைய மகானாத்மாக்கள் என்னென்ன செய்தார்கள் என்னென்ன விசேஷத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அப்படின்று அதையும் பத்திரிகைகள் எழுதி அவர்கள் ஏற்படுத்திய அந்த பிரபாவத்தையும் ஒரு பத்திரிகையாளர்கள் முற்பட்டார்கள். இதுபோல அந்த மகானாத்மாக்கள் செய்யக்கூடிய சாகசங்களை அநேக பேருக்கு தெளிவான அந்த அறிவியை இந்த அறிவை அதாவது அந்த பத்திரிகைகளை எழுதி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை மனிதர்களுக்கு பரிசாக இந்த செய்திகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் விசேஷங்களை இதுபோல 100 வருடத்தினுடைய விசேஷங்களை சொல்லி அந்த பத்திரிகைகள் அவர்களுக்கு விசேஷங்களை பற்றி ஒரு புரட்சி ஏற்படுத்தினார்கள். அதனால்தான் பாருங்கள், சுபாவத்திலேயே ஒவ்வொரு மனிதனும் சரி பலவிதமான வேறு வேறான விஷயங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அது 1000 வருடங்கள் இருந்தாலும் சரி 100 வருடங்கள் இருந்தாலும் சரி எல்லாரும் விசேஷங்களை கொண்டிருந்தார்கள். இப்படியாக எல்லா ஆத்மாக்கள் இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட விசேஷமாகத்தான் அவர்களுடைய மனதினுடைய ஏதோ ஒரு ஒரு குணங்களை கொண்டிருந்தார்கள் அவர்கள். அதாவது அவர்கள் சிலருக்கு மனோபலம் புகழ்மிக்கதாக இருந்தது. அவர்கள் புகழ்மிக்க சாகசமும் அவர்கள் செய்திருந்திருக்கின்றார்கள் இவ்வளவு வருஷங்கள் ஆத்மாக்கள். அதனால்தான் அவர்களுக்குள் இன்னும் சரி அந்த மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையை அவர்கள் கொண்டிருந்திருக்கின்றார்கள். அதன் கூடவே சரி பாருங்கள், அவர்களுடைய எண்ணங்களில் கூட சரி மிகவும் ஆழமாக இருந்திருக்கின்றது. அந்த விஞ்ஞானிகள் இருந்தாலும் சரி அந்த தலைவர்கள் இருந்தாலும் சரி இன்னும் சரி சிலருடைய அவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்திருக்கின்றதுன்னா அறிவார்ந்து சார்ந்ததாக இருந்திருக்கின்றது. இப்படியாக இவ்வளவு ஆத்மாக்கள் இருந்தாலும் சிலருக்கு மட்டும்தான் அந்த உலக நன்மையும் சரி அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாவனை எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வலிமையாக இருந்தது, பலமானதாக இருந்தது. நாம் படித்திருப்போம் எல்லா விசேஷங்களையும் சரி. இவர்கள்லாம் எப்படி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் தெரியுமா? இவர்கள் எல்லோருமே சரி அதாவது அனைவருக்குமே சரி ஆதாரமாக எந்த வகையான சக்தி உள்ளடங்கி இருக்கிறது என்றால் அதுதான் மனதினுடைய அந்த ஏகாக்கிரதா அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த மனதை ஒருமுகப்படுத்திய சக்தி அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு 1000 வருடம் ஆத்மாக்கள் இருந்தாலும் சரி 100 வருடங்கள் விசேஷங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷம் இருந்திருக்கின்றது. இருந்தாலும் சரி அவர்கள் சில பேர் மட்டும்தான் அந்த மனதினுடைய அந்த ஒருமுகப்படுத்தும் சக்தியை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதனால்தான் அந்த மனதை
அந்த உருப்படுத்தும், அதாவது அந்த ஒருமுகப்படுத்தும், அதாவது பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், அந்த சக்தியினாலேயே இவர்கள் உலகத்தில் உள்ள இவ்வளவு கோடியான ஆத்மாக்களையும் சரி அனைவருடைய அந்த பாவனைகள் எப்படி இருக்கின்றது, பெரிதாக இருக்கின்றது, பரிபக்குவமாகவும் ஆக்கியிருக்கின்றது. அந்த மனதினுடைய ஏகாகிரத சக்தி இவ்வளவு நாம் தெரிந்திருந்தும் சரி மேலோட்டமாக யோசித்தாலும் சரி கூட பிரஜாபித பிரம்மா பாருங்கள், இவ்வளவு ஆத்மாக்களையும் சரி அனைவருடையும் சரி எப்படி இருக்கின்றார், முதன்மையாக அவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கின்றார். அதனால்தான் பிரம்மா பாபா அந்த ஒருமுகப்படுத்த சக்தியை, அதாவது ஏகாக்கிரத அந்த சக்தியுடன் சரி அனைத்து விதமான அந்த மானசீக சக்திகளும் மேலோங்கி இருந்திருக்கின்றது. நாம் எல்லா புத்தகத்தையும் படித்திருப்போம், பிரம்மா பாபா எப்படி வாழ்ந்திருந்தார், அவர் எப்படி கடினமான சூழ்நிலையும் அவர் வெற்றி பெற்றார். காரணம், அந்த மனதினுடைய ஏகாகிரத சக்தியை பயன்படுத்தியிருக்கின்றார். அதனால்தான் அவர் குறிப்பாக அந்த மனதினுடைய அவருக்குள் சரி ஆறு விதமான, அதாவது சர்வ அங்கங்களையும், அதாவது ஒருமுகப்படுத்தும் அந்த மானசீக அந்த ஏகாகிரதா இருந்திருக்கின்றது, இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதன் வரக்கூடிய நாட்களில் அந்த ஆறு விதமான ஏகாகிரதா, அந்த மானசீக ஏகாகிரதா பற்றி நாம் தெளிவாக பார்த்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. அதையும் சரி பாபா அந்த ஆறு விதமான மானசீகமான ஏகாகிரதா பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும், ஒருவருக்குள் இந்த சங்கமுகத்தில் அவரவருடைய அந்த செயல்களினுடைய ஆற்றலும் சரி அந்த திறமைக்குள் இருக்கும் அந்த ஏகாகிரதாவினுடைய மகத்துவத்தையும் சரி நாம் தெரிந்து கொள்ளலாம். தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான் இப்பொழுது இந்த சங்கமுகத்தில் மிக முக்கியமாக இருக்கின்றது. சரிதானே? இது வந்து தர்மராஜ் என்ற தொடரில் நாங்கள் ஏகாகிரதா பற்றி நாங்கள் தெளிவாக ஒரு டாபிக் போடுவேன்ற ஒரு பாபா இஷாரா கொடுத்திருந்தார். அதனால் இது தர்மராஜ் இல்லாமல் அந்த தொடரில் நாங்கள் இதை அதன் கூடவே போடுகின்றோம். சரிதானே? இதை கேட்கக்கூடிய ஆத்மாக்கள் ரொம்ப கவனமாக கொடுத்து இதை கேட்டு எப்படி இந்த 1000 வருடங்கள் அந்த ஆத்மாக்கள் மகானாத்மாக்கள் செய்திருந்த விசேஷத்தை விட நாம் இதை ஏகாகிரத சக்தி மூலமாக பயன்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலக ஆத்மாக்களுக்கு, இந்த உலக நன்மையின் பொருட்டு நாம் அந்த ஏகாகிரத சக்தியை பயன்படுத்தி அவர்களுக்கு நாம் பிரம்மபாபா போல் முன்னோடியே ஆகலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த தொடரை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அச்சா ஓம் சாந்தி.